ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்பிக்கை. இந்த நம்பிக்கை மனிதனோட வாழ்க்கையில் எப்படி செயல்படுது, இந்த நம்பிக்கையினால் நாம் என்ன பலனை அனுபவிக்கிறோம், இந்த நம்பிக்கையிலிருந்து நமக்கு என்ன பலன் கிடைக்குது, இது மனித வாழ்க்கையில் எப்படிலாம் பின்னி பிணைந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் மனிதன் அடுத்தடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கான செயலே அவன் இறங்குறான். முதல்ல நம்பிக்கையை மனிதன், இந்த நம்பிக்கை தான் நம்மளை செயல்படுத்த வைக்கிதுன்னு தெரியாமலே அந்த நம்பிக்கையை அவன் தினந்தினம் அவனோட சுமந்து கொண்டு தான் போகிறான். உதாரணத்துக்கு, ஒரு மனிதன் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி அவன் நாளைக்கு உண்டான செயல்களெல்லாம் இன்றைக்கே செய்து வச்சிருவான். செய்து முடிச்சுட்டு அவன் தூங்க போகிறான். ஆனால் இன்றைக்கு இவன் இந்த செயல்களெல்லாம் செய்யும்போது நாளைக்கு நாம் கண்டிப்பாக செத்துடுவோம் அப்படின்னு அவன் தூங்க போகமாட்டான். இதெல்லாம் செய்து வச்சது நாளைக்கு நமக்கு தேவை, நாளைக்கு தொடரணும் அப்படின்னு அந்த நம்பிக்கையில் தான் போய் படுத்து தூங்குவான். ஸோ இப்படி மனிதன் வந்து இந்த நம்பிக்கையோடு தான் அவன் பயணிக்கிறான். ஒரு ஒரு காரியங்களையும், நாளைக்கு உண்டான காரியங்களை அவன் நம்பிக்கையுடன் தான் இன்றைக்கே திட்டம் தீட்டி விடுகிறான். ஏன்னா நாளைக்கு அவன் உயிரோடு இருப்பானா இல்லை இறந்து விடுவான் என்று அவனுக்கு வந்து கண்டிப்பாக தெரியாது. ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக நாம் இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாளைக்கு உண்டான செயல்களை இன்றைக்கே செய்து வச்சிடறான். இதுதான் மனித வாழ்க்கையில் அவனுக்கு தெரியாமலேயே, அவனை அறியாமலேயே நம்பிக்கை அவனுடன் பின்னி பிணைந்து இருக்கிறது. இரண்டாவது, ஒரு மனிதன் வந்து அவனுடைய வாழ்க்கையில் மிக பெரும் சாதனைகளை படைக்கும் போது அவனுக்கு வந்து நம்பிக்கை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் ஒரு மனிதன் மிக பெரும் சாதனைகளை படைக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணமாக இருக்கிறது வந்து அவனுடைய சிந்தனை, அவனுடைய கடின உழைப்பு. இது ரெண்டும் தான் அதிகப்படியாக அவனுடைய சாதனைகளை அவனோட கழிக்கு கொண்டு வந்து அவனிடம் ஒப்படைக்கிறதுக்கு உதவியாக இருக்கு. அப்போ இந்த நம்பிக்கை இவனுடைய பயணத்தில், இந்த லட்சிய பயணத்தில் என்ன பங்கு வகிக்குது, இந்த பேர் நாம் பார்த்தோம்னா, இந்த நம்பிக்கை, இந்த சிந்தனை செயல் அப்படிங்கிற இடத்துல இந்த நம்பிக்கையும் சேருது. அது என்னன்னா, ஒரு மனிதன் அவனுடைய சிந்தனையினால் ஒரு செயலை செய்ய தொடங்கும் போது, அந்த செயலை அவன் இறங்கி செய்யும் போது அவனுக்கு மன சோர்வு ஏற்படும், மன வலிகள் அவனுக்கு வரும். அந்த நேரத்தில் இந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பிக்கை தான் ஒரு வலி நிவாரணி மாரி, ஒரு வலி நிவாரணி மாரி அவனுடைய வலியை அந்த நேரத்தில் மழுப்பி அந்த வலிகளை அவனுடைய மனசு உணரப்படாத அளவுக்கு இந்த நம்பிக்கை அந்த வலியை மழுப்பி அவனை மேலும் அவனுடைய இலக்கை நோக்கி ஓட செய்கிறது இந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இங்கிறது வந்து ஒரு அச்சாணி மாதிரி தான். எவ்வளோ பெரிய தேராக இருந்தாலும் இந்த சிறிய அச்சாணியை பிடுங்கிட்டோம்னா அந்த தேறு சாய்ந்திடும். அதுமாரி தான் ஒரு மனிதன் மிக பெரும் சாதனைகளை படைக்க அவனுக்கு அவனுடைய சிந்தனையும் செயலும் பெரும் பங்கு வகிக்குது. ஆனால் இந்த நம்பிக்கை சிறிய பங்கு தான் வகிக்குது. ஆனாலும் சிறிய பங்காக இருந்தாலும் இது மிகவும் முக்கிய பங்காக வகிக்கிறது. ஸோ இது சிறிய அச்சாணியாக இருந்தாலும் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் ஒரு மனிதன் மிக பெரும் சாதனைகளை படைக்கிறதுக்கு சிந்தனையும் செயலும் பெரும் பங்கு வகிக்கிறது. அப்படி வகித்தாலும் அதில் ஒரு சிறிய பங்காக இருக்கிற நம்பிக்கை முக்கியமான பங்காகவும் அது இருக்கிறது. அதனால் ஒரு மனிதன் சாதிக்கிறதுக்கு அவனுடைய சிந்தனையும் செயலும், அவனுடைய கடின உழைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி முக்கியமான அந்த விஷயங்களில் நம்பிக்கை என்பது ஒரு சிறிய பங்கை வகித்தாலும் அது முக்கிய பங்கை வகிக்கிறதுனால அதையும் உங்கள் கூடையே வைத்து கொள்ளுங்கள். இந்த செயலை செய்யும் போது, உங்களோட லட்சியத்தை நோக்கி நீங்கள் ஓடும்போது உங்களுக்கு மன வலி ஏற்படும். அப்படி மன வலி வரும்போது அதை மழுப்புறதுக்கான வலி நிவாரணி மாரி செயல்படுறது இந்த நம்பிக்கை தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.